Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சில காரியங்களை எப்படி கையாளுகிறார், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார்னு சொல்லி நினைக்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. இந்த நாளிலும் வெள்ளூரில் இருக்கிற ஒரு லேண்டை ஒரு குடும்பத்தாருக்கு சொந்தமானது, அது நிறையா ஏக்கர்ஸ். அப்படி உள்ள அந்த லேண்டில் நிறையா இந்த குறவர்கள் சொல்லுவாங்கல்ல, ஜிப்சிஸ், அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் செய்யாது விட்டது என்னன்னு சொன்னால், அதுக்கு சரியான படிக்கு வேலி போடலை. அந்த ஸ்டோன்ஸை சர்வேயர் வச்சு அளந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள கற்களை பதிச்சு வைக்கலை. அந்த காரணத்துக்காக இது ஒரு லேண்டு சும்மா கிடைக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால், ஒரு 100 பேருக்கு மேலே, 100 ஃபேமிலிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார் வந்து ஆக்கிரமிச்சு, அவங்க அது அவங்களுடைய சொந்த நிலத்தை போல எல்லா விதமான காரியம், உள்ளேயே ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க, இன்னும் நிறைய காரியங்கள், அங்கே இருக்க ஏரியாவை அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆட்டம் மாற்றி அதில் பயிர் வச்சு அதை வந்து முளைக்க வச்சு எல்லாம் அவங்களோட சொந்த நிலம் மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்தார் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை எவ்வளோ சொல்லியுமே எங்களால் விரட்டவே முடியல, நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட போயிட்டோம், இன்னும் வந்துட்டு அடியால் வச்சு அட்டாக் பண்ணி விரட்டி விடணும்னு நினச்சோம். ஏன்னா இந்த நிலத்தை நாங்கள் விற்று நிறைய பேருக்கு நாங்கள் பிளாட் போட்டு விற்கலான்னு நினைக்கும் போது இவங்களோட ஆக்கிரமிப்பு இப்படி இருக்கு. இதே சமயத்தில் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்காக ஒரு நிலத்தை வந்து மலை மேலே கொடுத்துருக்காங்க. அந்த அந்த மலை மேலே அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு இந்த நிலம் தான் பிடிச்சிருக்கு, இங்கே தான் நாங்கள் இருப்போம், இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த நிலம்னு சொல்லிட்டு வாதாட்டிகிட்டு இருக்கதாக கேள்விப்பட்டோம். அந்த இடத்துக்கு என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பெனிஃபேக்டர்ஸ் எங்கன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே ஜோம் பண்ண சொன்னாங்க. நானும் போய் என்ன பண்ணேன்னா, ஒரு டிஷ்ஷில் தண்ணி எடுத்துக்கிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு, இந்த நிலம் வந்து இந்த ஃபேமிலிக்குரியது, இந்த நிலத்தை வந்து கர்த்தர் நீங்கள் அவங்களுக்குன்னே கொடுத்துடணும், நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எத்தனையோ முறை ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல, இந்த முறை உங்ககிட்ட தான் நாங்கள் முறையிடுறோம், நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு சுற்றி அந்த இடத்துல தண்ணியை தெளித்து இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் சொல்லி சுற்றி உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அவங்க என்னை பார்த்தாங்க, யாரோ புது ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஜீப்பில் என்னை வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து மறைவாக தான் இருக்க வேண்டியதாயிடுச்சு, ஏன்னா அவங்க வந்து ஆள் வச்சு உங்களை தாக்கிடுவோன்ட்டுலாம் பயமுறுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து மறைவாக இருந்தாங்க. நான் மாத்திரம்தான் ஆண்டவர் என்னோட வர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். உள்ளே போயிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த ஜீப்பில் ஏறிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்காக போகும்பொழுது நாங்கள் கவனித்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அதே மாதிரி என்ன மாதிரியே ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு அவங்க இப்போ தொளிச்சிட்டு வராங்க. சுற்றி சுற்றி என்னென்னா இயேசுவின் நாமத்தை தான் சொல்கிறாங்க, இந்த நிலத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க, இந்த நிலத்தை எப்படி அவங்க வாங்க முடியும், அந்தம்மா என்ன வந்து கிளைம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஜெபம் பண்றதையும் நாங்க பார்த்துட்டு, ஆண்டவருக்கு தெரியும் யாரோட நிலம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லி நாங்க சிரிச்சுட்டே வந்துட்டோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வசனங்கள் நான் வாசித்தது வந்து யாத்ராகமத்துல. அந்த யாத்ராகமத்துல 23 அதிகாரம் வசனங்கள் வந்து 27-28 நான் வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், உன் முகத்துக்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குலவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். பாருங்க, இப்படி
ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஜனம் ஒரு பெரிய கூட்டத்தார் உனக்கு விரோதமா வந்தா கூட நான் வந்து அவங்கள குலவிகள் அனுப்பி நான் வந்து அவங்கள விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த வசனம். ஸோ ஜனங்கள், இந்த ஃபேமிலியை சொல்றேனே, அவங்க வந்து போலீஸ் ட்ரை பண்ணிட்டாங்க, யாரெல்லாமோ ட்ரை பண்ணி அவங்கள மூவ் பண்ண வைக்க நினைக்கிறாங்க, முடியலன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் குலவிகளை நிச்சயமா அனுப்பி இவங்கள விரட்ட போறாருன்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஜெபம் பண்ணி ஒரு 1 மந்த் கூட ஆகல, ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போலீஸ்ல 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி உங்க நிலத்துல அவங்க எல்லாம் கூண்டாரம் போட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க யாருமே அங்க இல்லை இப்ப அப்படின்னு. என்ன சொல்றீங்க, அவங்க எங்கேயாச்சும் டூர் போயிருக்க போறாங்க வந்துருவாங்கன்னு? இல்லையா, 3 நாளைக்கு முன்னாடியே அவங்க காணாம போயிட்டாங்க. இது 3வது நாள், நாங்களும் வெயிட் பண்ணி இந்த பக்கம் நாங்க ரோந்து போகும்போது பார்த்தோம், அங்க யாருமே இல்லை, உள்ள நுழைஞ்சு கூட பார்த்தோம், சோறு ஆக்குன வாக்குல இருக்கு, இன்னும் வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி செஞ்சு சமையல்லாம் பண்ண வாக்குல இருக்கு, ஆனா ஜனங்களை மாத்திரம் ஒவ்வொரு கூடாரத்திலயும் நாங்க போய் பார்க்கும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த தடவை அப்ப குலவிகளை தான் அனுப்பிச்சிருக்காரு, வேற வழியே இல்லை, இவங்க வெளியில போறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிச்சயமா தெரிஞ்சது. ஏன்னா கர்த்தர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி தான் அவர் செய்வார், அவர் சொன்னபடி செய்றவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அப்படி உள்ள தெய்வம். அதனால அது மாதிரி நிச்சயமா ஆயிருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னொரு வசனத்துல எப்படி இருக்குன்னா, உபாகமம் 1:44 நான் வாசிக்கிறேன். உபாகமத்துல 1:44 இதுல போட்டிருக்கான், அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயிர் தொடங்கி ஒர்மா மட்டும் முறியடித்தார்கள். பாருங்க, இங்க வந்து தேனீக்களை பத்தி சொல்லியிருக்கு, தேனீக்கள் விரட்டிட்டு வந்து அவங்க வந்து அந்த மலையில இருந்து ஓடி போயிட்ட மாதிரி. ஸோ இது வந்து கடவுளுடைய வேலை, இது வந்து நம்மளால செய்ய முடியாது. நம்ம குலவிகளை நம்மளால அனுப்ப முடியுமா ஒரு ஒரு கூட்டத்தாரை விரட்டுறதுக்கு? ஒரு 100 குடும்ப குடும்பத்துக்கு நிறைய காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கேன், ஒவ்வொன்றிலையும் வித்தியாச வித்தியாசமா ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அந்த குடும்பத்தார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல் பகுதி, அதாவது அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற போர்ஷனை நாங்க உங்க மினிஸ்ட்ரிக்கே கொடுக்கறோம் சொல்லி 3.5 சென்ட் நிலத்தை ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க, 1 பைசா கூட கேட்கல. அது வந்து அப்பவே, அதாவது 2006வது வருஷத்துலயே எனக்கு வந்து இந்த லேண்டு கிடைச்சிருச்சு ஆண்டவருடைய சுத்த கிருபை நிமித்தம். எனக்கு லேண்டெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போறாரு ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பேர்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த லேண்டு. அப்பவே வந்து அது 3.5 லட்சம், 1 சென்ட் வந்து 1 லட்சம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்பைக்கு இருக்க நிலைமைக்கு எவ்வளோ ரூபாய் இருக்கும்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் வந்து அந்த நாட்களில் இந்த குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணோம். பட் அவங்க நிலத்தை கொடுப்பாங்கன்னுலாம் நாங்கள் நினச்சி ஜெபம் பண்ணல, ஆனால் அந்த அந்த கம்ப்ளீட்டாக அவங்க வாஷ் அவுட் ஆகி போன பிறகு உடனே அவங்க வந்து நட்டு வச்சு அந்த அந்த இதை செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லேண்ட் அவங்களுக்கு உள்ளதுங்கிறதெல்லாம் ஃபுல்லாக அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. இமீடியட்டாக அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்கன்னு தெரியல, எங்களுக்கு ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு. அந்த நகர் பேரே சந்தோஷ் நகர் தான், அது வந்து அவங்க வச்சது. எங்களோட மினிஸ்ட்ரி பேரு ரிஜாய்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கு. இது கர்த்தருடைய மேலான கிருபை, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாஃப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.